ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மூணு பேர் போனது தப்பு. இவங்க தவறி போனதும் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். மூணு பேர் போகாதீங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல், நம்ம ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆக்சிடெண்ட் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நிறைய வந்துட்டுருக்கு. என்ன காரணம்னா, நம்ம மோட்டாரை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் பேசியிருப்பேன், இரும்பு அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது டிராஃபிக் வயலேஷன். என்னென்னா, பாவம்தான் அவங்க, வாழ வேண்டிய வயசில் வந்து போயிட்டாங்க. இது என்ன சோகமான விஷயம்னா, இவங்க தேர்ந்தெடுத்த கம்பெனி ஃப்ரெண்ட்ஷிப் தவறான ஃப்ரெண்ட்ஷிப். அந்த பையன் வந்து சரியா இல்லை. என்னென்னா, மூணு பேரை கூட்டிக்கிட்டு ஒரு மோட்டார் சைக்கிளை போகலாமாங்கிற விஷயம் வந்து புரியாமல் முடிவெடுத்துட்டான். நானும் பார்த்துட்டேங்க, ஒரு 27 வருஷமாக வந்து மோட்டார் லைனில் இருக்கோம். மூணு பேராக போகிறவன் எல்லாம் செத்து போயிடுறான், கூட இருக்கவனையும் கூட்டு போயிடுறான். நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே டிராஃபிக் வயலேஷன். லெஃப்டில் சைடு வாங்கியிருக்காங்க. சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் கண்டிஷனில் ஒரு டூ வீலர் ஓட்டுறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பஸ் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். லெஃப்டில் சைடு வாங்கி சிக்ஸாக், நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம், சிக்ஸாக் போடாதீங்கன்னு. ட்ரிபிள் ரைடிங், பின்னாடி உட்காந்துருக்க கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த குட்டி பசங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஹெல்மெட் இல்லை. ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தா கூட அவங்க தப்பிக்க முடியாதுங்கிறது பேப்பர் நியூஸ் மூலம் தெரியுது. என்ன காரணம்னா, அவங்க வண்டி கீழே மாட்டிக்கிட்டாங்க. இது ரெண்டாம் பக்கம்லாம் பார்க்க வேணாம். ஸோ இப்படி ட்ரிபிள்ஸ் ஓட்டிக்கிட்டு, ட்ரிபிள்ஸில் வந்து பொம்பளை பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிட்டு, இல்லை நிறைய கொடுமையான விஷயம் என்னென்னா, அம்மா தங்கச்சி இப்படியெல்லாம் உட்கார வச்சுட்டு நிறைய பேர் வந்து கொத்துங்குலையுமா போயிடுறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னா, நீங்களாக திருந்தா உண்டு, உங்களை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்களாக வந்து டயரில் விழுந்தா பஸ் ஓட்டுற டிரைவர் வந்து 6 மாதம் ஜெயிலுக்கு போகணுமா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதனால் தயவு பண்ணி ஒழுங்காக ஓட்டுங்க, டிராஃபிக் ரூல்ஸை மதிங்க. இல்லையா, எங்கேயா தனியாக போய் சூசைட் பண்ணிங்க, பஸ்ஸு கீழே சூசைட் பண்ணிக்காதீங்க. மனசில் பல டிப்ரெஷன் இருக்கும், செத்து போயிடலாமான்னு. தனியாக போய் சூசைட் பண்ணிங்க, கூட அது வந்து பழகிற ரெண்டு பேரை சேர்த்துட்டு இழுத்துட்டு போயிட்டு சூசைட் பண்ணிக்காதீங்க. புரியுதுங்களா? சில பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க, அப்படி இப்படின்னு. சென்னையில் வந்து பஸ் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இல்லையா, ரோட்டோரமாக உட்காந்து 4 பஸ்ஸு போகிறது, 4 டூ வீலர் போகிறத பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.